என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே தோப்பனே துதிக்கிறையா ஸ்தோத்திரம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை கண்டு என்னை காப்பாற்றுகிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை காணாத நீ காப்பாற்றுகிறவர் அல்ல எங்களை கண்டு நீங்கள் காப்பாற்றுகிறவர் ஆண்டவரே துதிக்கிற கருவை உங்களுடைய கண்கள் கண்டு எங்கள் கருவை காப்பாற்றினது தாப்பனே துதிக்கிற ஐயா ஸ்தோத்திரம் எங்களை கண்டு எங்களை காப்பாற்றிருக்கிறீர் இதுவரைக்கும் எங்களை கண்டு காப்பாற்றி வருகிறீர் இனியும் எங்களை காப்பாற்றணும் தின தினமும் எங்களை காப்பாற்றணும் ஒவ்வொரு நாளும் எங்களை காப்பாற்றணும் கர்த்தாவேம துதிக்கிறமையா அப்படி காப்பாற்றப்படுவதற்கு ஆவிக்குரிய ஜீவிகள் காப்பாற்றப்படணும் குடும்பங்கள் காப்பாற்றப்படணும் எங்கள் தொழில்கள் காப்பாற்றப்படணும் ஊழியங்கள் காப்பாற்றப்படணும் என்னுடைய சமுதாய காரியங்கள் காப்பாற்றப்படணும் சபை காரியங்கள் காப்பாற்றப்படணும் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தாவைகளை விளக்கி எங்களுக்கு அறிவித்து அதனால் அப்படியே கை கொண்டு நடப்பதற்கு கர்த்தனுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் உரத்தத்தை வல்லமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நோக்கத்துக்காக உடைய சமூகத்தில் எங்களை கூடி வர செய்கிறோம் அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதை கை கொண்டு அதை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்த கர்த்தா கிருபை பாராட்டி கொடுங்க எதை எங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளவும் அதை பெற்றுக்கொள்ளவும் அவைகளுக்கு நேராக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஒரு சமூகத்தை நோக்கி பதினொன்று ஜெபிக்கிறோம் ஒரு கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை நடத்துங்க வேதத்தை வேதமாய் வசனத்தை வசனமாய் சத்தியத்தை சத்தியமாய் பார்ப்பதற்கு இந்த காலையில் கண்களை திறந்துருளுங்க உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க எங்களுக்கு எதோ ஆகியும் தெரியுமன்றல்ல சாமி அளித்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் எங்களை வைத்த அபிஷேகத்தை நம்பி நிற்கிறோம் மறைத்து வெளிப்படுங்க பிரயோஜனத்தை பேசுங்க நாமத்தை மையப்படுத்துங்க கிருபை கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நான் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆண்டவரும் அன்பு ரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் விளையேற பெற்ற திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற வியாபாரியும் வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் தாமே உங்களோட உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல விதமான நன்மைகளாலும் உங்களை நிரப்பி தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக எல்லா விதமான பாதுகாப்பை உங்களுக்கும் குடும்பத்துக்கும் தேவன் தந்து தேவன் உங்களை வழிநடத்துவாராக கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும் நம்ம பாடணும் நம்மளை காண்பவர் நம்மளை காப்பவர் என்று சொல்லி ஆமே நம்மளை காண்பவர் நம்மளை காப்பவர் இல்லை ஒரு வரி மட்டும் நம்ம கவனிக்க முடியுது நம்மளை கண்டு தான் கர்த்தர் காப்பாற்றுகிறார் நம்மளை கண்டு தான் கர்த்தரை செய்கிறாரு காப்பாற்ற நம்மளை பார்த்து தான் கர்த்தர் நம்மளை காப்பாற்ற விரும்புகிறார் நம்மளை பார்த்து தான் தேவன் என்ன செய்கிறார் தேவன் நம்மளை பாதுகாக்க விரும்புகிறார் காப்பாற்ற விரும்புகிறார் அது எப்படி பாதுகாக்கிறார் அணுதினமும் அணுதினமும் காலை மாலை இரவு மத்தியானம் அப்படி சங்கீத கட்டுரை சொல்லுவார் இல்லையா காலை இரவில் பறக்கும் அம்போ இரவின் பயங்கரத்துக்கும் இருளில் நடந்த கொள்ளை நோய்களுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் அப்படின்னா எல்லா நேரங்களிலும் பாதுகாக்கிறார் எல்லா நேரங்களிலும் நம்மளை கர்த்தர் என்ன செய்யணும் நம்மளை கர்த்தர் பாதுகாக்கணும் எல்லா நேரங்களிலும் நம்மளை பாதுகாக்கணும் எல்லா நாளிலும் நம்மளை கர்த்தர் பாதுகாக்கணும் அது பார்க்க விரும்புகிறார் எல்லா நாளிலும் பாதுகாக்க விரும்புகிறாரு எல்லா நேரங்களிலும் பாதுகாக்க விரும்புகிறார் பட் அந்த பாதுகாப்பு கிடைக்கணும்னா நம்மளை கர்த்தர் பார்க்குறார் நம்மளை கர்த்தர் செய்கிறாரு பார்க்குறார் கர்த்தர் நம்மளை பார்த்து தான் கர்த்தமலை இந்த பாதுகாப்பை தேவன் தரார் நம்மளை பார்க்காம கர்த்தர் தரதில்லை அப்போ நம்மளை பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அதுக்கு அந்த 121 சங்கத்தில் கூட இந்த 4வது வசனத்தை பார்த்தோன்னா 121 சங்கத்தில் கூட அந்த 4வது வசனம் 121 நாளை கூட நம்ம வாசிச்சோன்னா இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை அப்படின்னா இரவும் பகலும் என்ன செய்ய நம்மளை காக்கிறார் இரவும் பகலும் காக்கிறார் நம்ம அதை தங்கி 91 சொல்லபடியே மத்தியானம் காலையில் இரவு அந்த அப்படி என்ன செய்கிற நம்மளை கர்த்தர் பார்க்குறார் அப்போ யார் அங்கே ஒரு வார்த்தை சொல்லி தான் காக்கிறேன் இல்லையா நான் பொதுவாக எல்லாரையும் நான் காக்கிறேன்னு ஆண்டவங்க சொல்லியிருந்தா நம்ம ரொம்ப காலமாக கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லி நான் என்ன செய்கிறேன் உன்னை நான் காக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் குறிப்பிட்ட நபரை
மென்ஷன் பண்ணிட்டார். ஒரு குறிப்பிட்ட நபரை சுட்டி காட்டிட்டார். அவர் என்ன செய்கிறார், இஸ்ரவேலை அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இஸ்ரவேல்ன்றது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பெயர், அது ஒரு தேசத்தினுடைய பெயர், ஒரு சமூகத்தினுடைய பெயர் கூட சொல்லலாம், குறிப்பாக அவங்களுடைய குடும்பத்துடைய பெயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர், அது அப்படியே அவனுடைய முழு குடும்பத்துக்குமே அந்த பெயர் வைக்கப்படுது. ஸோ அந்த தேசத்துக்கே அந்த பெயர் என்ன செய்யுது, இன்றைக்கி ஒரு தேசத்துக்கு பேர் ஒரு மனிதனுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெயர் அந்த குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்லி கதை சொல்ல, உன்னை நான் ஆசிர்வதி, உன்னை நான் என்ன செய்கிறேன், பாதுகாக்கிறேன். எப்படி பாதுகாக்குவேன், இரவுலையும் பாதுகாப்பேன், பகலையும் பாதுகாப்பேன், மத்தியானத்துலேயும் பாழாக்குவேன், காலையிலையும் பாதுகாக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த உறங்காமலும் தூங்காமலும் அப்படி உறங்காமல் தான் எல்லா நேரமும், எந்த நேரமும் 24 மணி நேரம், ஒரு நாள் 24 மணி நேரம்னா அந்த 24 மணி நேரமும் கத்தனை செய்வன காக்க விரும்புகிறான். அப்போ இஸ்ரவேலை தான் கத்தனை செய்வன காக்க விரும்புகிறான். அப்போ எதை தேவன் பார்த்து ஒரு பாதுகாப்பை கொடுக்குறா, இந்த உலகத்தில் நீ கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கறது இல்லை. ஒரு பாதுகாப்பு தாழ்வு கிடைக்குது அப்படின்னா அவங்க எதிலையாவது ஒன்று ஸ்பெஷலாக இருக்கணும், ஏதாவது ஒரு காரியம் அவங்ககிட்ட இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, காசு வச்சுருக்கிறதுனால யாரையும் பாதுகாக்கிறது இல்லை. இன்றைக்கி அம்பானி இந்தியாவிலேயே பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்கிறதுனால எந்த போலீஸ் என்ன செய்ய மாட்டார்னா, அவர் போகிறார்னா யாரும் போயிட்டு பாதுகாப்பு போட மாட்டாங்க. பெரிய கோடீஸ்வரர் தான் தெரியும், வீட்டுக்கு மேலே ஹெலிகாப்டர் வராங்களாம், பெரிய பல ஏக்கரில் வீடு கட்டலாம், பல காரியத்தை செய்யலாம், மிட்டா மிராஜ் எவ்வளோ பணக்காரர் இருக்காங்க. அத்தனை பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன செய்கிறதில்லை, பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை. எவ்வளோ பெரிய பணக்காரர், அவ்வளோ வசதி படித்தவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க. அப்போ நிறைய படித்தவங்களுக்கும் என்ன இல்லை, ஐஏஎஸ் கலெக்டர் போகிறாரு, அவனை ஏகப்பட்ட பாதுகாப்பு போதுன்னா, ஸோ படிச்சிருக்கிறதுனால பதவி கட்ட அடுத்த கட்டது. ஸோ அந்த படிப்பு நான் ஐஏஎஸ் முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போவார்னா அவர் யாருக்கும் எந்த பாதுகாப்பும் கிடையாது. பதவியில் சொந்த நிறைய பணம் வச்சிருக்கிறதுனாலையும் அவனுக்கு என்ன கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. நிறைய படித்ததுனாலையும் பாதுகாப்பு கிடைக்காது, நிறைய பணம் வச்சிருக்கிறதுனாலையும் பாதுகாப்பு கிடைக்காது. ஸோ எப்போ இஸ்ரவேலை அப்படின்னு அந்த சொல்கிறாருன்னா, இந்த இஸ்ரவேல் பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த 32 அதிகாரத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றார் யார், இந்த இஸ்ரவேல்னா வெற்றி பெற்றவன். இஸ்ரவேல் அப்படின்னாலே அவன் யார், வெற்றி பெற்றவன். அதுக்கு முடிக்கிற வாசல், நீ மனிதனோடும் அவர் எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஏன் இஸ்ரவேல் பேர் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னா, நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே, வெற்றி பெற்றாயே. அப்போ இஸ்ரவேல் அப்படின்னா அவன் யார், ஒரு வெற்றி பெற்றவன். யாருக்கு ஒரு பாதுகாப்பு கத்த கொடுக்க, ஒரு சும்மா காலில் பாதுகாக்க விரும்பலை. ஏதோ சும்மா வந்துடுது உலக விரும்ப சடங்காச்சாரியமாக அப்படி சபைக்கு வந்துட்டு போயிட்டான், கத்திர இந்த 90 சங்கீத படித்த பாதுகாப்பு வந்துடாது. இன்றைக்கி நிறைய பேர் படிப்போம், காலை 90 சங்கீத படித்த, நீ 90 சங்கீத கரைச்சி குடித்தா கூட கிடைக்காது. 91 சதவீதம் பாதுகாப்பு யாருக்குன்னா கத்தர் பார்க்குறார். இஸ்ரவேலை தான் நான் என்ன செய்கிறேன், நான் உறங்காமல் தூங்காமல் காப்பேன தவிர மற்ற எல்லாரையும் இல்லை. அப்போ இஸ்ரவேலோட பேருக்கு அர்த்தம் என்ன, வெற்றி பெற்றவன். நீ மனுஷனோடும் தேவனோடும் நீ போராடி என்ன செஞ்சிருக்க, வெற்றி பெறணும். அப்போ வெற்றி சும்மா கிடைக்காது, வெற்றி என்ன செய்யாது, ஒரு மனிதனுக்கு வெற்றி எளிதாக கிடைக்காது. வெற்றினாலே அவன் போராடணும், அவன் பல போராட்டத்தை சந்திக்கணும். சாதாரண விளையாட்டு வீரர் போகிறான்னா அவன் பல டீமை சந்திக்கணும், தன்னை விட பலம் குறைஞ்சவனையும் சந்திக்கணும், தன்னை விட பலம் மேற்பட்டவனையும் சந்திக்கணும், தன்னுடைய சமமான பலமல்லவனையும் சந்திக்கணும். அத்தனை பேரையும் சந்தித்து வெற்றி பெற்று வந்தாதான் அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, பாதுகாப்பு கிடைக்குது. நான் சொல்கிறேன், இங்கே இருக்க முதலமைச்சர் என்ன படிச்சிருப்பான் நம்ம தெரியல இல்லையா, எவ்வளோ என்ன ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம் இல்லையா, பெரிய லெவலில் படிக்கிறது வாய்ப்பு கிடையாது, ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஆர்எஸ் அந்த லெவலில் படிக்கலை இல்லையா. எத்தனையோ பேர் ஐஏஎஸ் படிச்சுட்டு உட்காந்து கிடக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அதை பாதுகாப்பு, நான் சொல்கிறேன் பல விதமான பாதுகாப்பு, பூனை படம் சொல்கிறான், கருப்பு படன்றான், எத்தனையோ போலீஸ் வாகனம் பயன்படுது, எதனால், அவர் நிறைய படித்ததுனாலையா. இதே ஆள் கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணியிருந்தார், வீட்டில் உட்காந்துருந்தார்ல, அன்னைக்கு யாரும் போய் பார்க்கல, அன்னைக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. என்னைக்கு பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு கிடைக்குதுன்னா, அவர் இந்த ஆட்சி வெற்றி பெறணும்,
வெற்றி பெற்றாதான் அவருக்கு என்ன கிடைக்குது? ஒரு சாதாரணம், அவர் படித்ததுனால வெற்றி கிடைக்கல, ஏகப்பட்ட பணம் இருக்குது அதனால வெற்றி கிடைக்கல. சொல்றேன், அம்மானி கிட்ட இல்லாத பணம் அவர்கிட்ட இருக்குமான்னு தெரியாது நமக்கு. ஸோ அவ்வளோ பெரிய பணக்காரன், ஆனால் அவருக்கு கிடைக்காத பாதுகாப்பு யார் கிடைக்குது? இவருக்கு கிடைக்குது, அதனால வெற்றி பெற்றார். அப்ப யாருக்கு தேவன் வெற்றி பாதுகாக்க விரும்புறார்? நான் உன்னை பார்க்கறேன், நீ வெற்றி பெற்ற ஆளா, நீ தோத்து போன ஆளா? வெற்றி பெற்ற ஆளுக்கு தான் என்ன கிடைக்கும்னா பாதுகாப்பு கிடைக்கும். வெற்றி பெறாத ஒரு நபருக்கு என்ன கிடைக்காதுன்னா தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்காது. அப்ப கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும், காலையில பாதுகாக்கணும், மத்தியானம் பாதுகாக்கணும், சாயங்காலம் பாதுகாக்கணும், இரவுல பாதுகாக்கணும், நோய்களுக்கு பாதுகாக்கணும், சங்காரத்துக்கு பாதுகாக்கணும், பகல்ல பாதுகாக்கணும், வெயிலுக்கு பாதுகாக்கணும், எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பாதுகாக்கணும்னா இன்னைக்கு தேவன் மட்டும் என்ன பார்க்கிறாருன்னா, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால, ஏதோ சபைக்கு வந்து போறதுனால, சடங்காச்சாரமா வந்து போதை பாதுகாக்க மாட்டார். நீ மனிதனோடு தேவனோடு போராடி மேற்கொண்டாயே சொன்ன வெற்றி பெற்ற நபர். ஒரு வெற்றி பெற்றவனுக்கு தான் என்ன கிடைக்கும்னா பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப வெற்றி பெறல அப்படின்னா அவனுக்கு என்ன கிடைக்காது? பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப சங்கீதம் படிச்சுட்டா கிடைச்சிடாது பாதுகாப்பு, சபைக்கு வந்துட்டா கிடைச்சிடாது பாதுகாப்பு, கர்த்தர் பாதுகாக்க நினைச்சா கிடைக்காது பாதுகாப்பு. கர்த்தர் பாதுகாக்கிறவர் யாரு பாக்குற? நம்ம பாடலையா, என்னை காண்பவர் என்னை காப்பவர். அப்ப கண்டுதான் என்ன செய்யறாரு? தம்பி அந்த வரி பாடப்பட்ட டக்குனு வந்துருச்சு. காண்பவரே காப்பவன், அவர் கண்டுதான் என்ன செய்யறாரு? காப்பாத்துறார். அவர் கண்டுதான் காப்பாத்துறாரு, அவ காணாத காப்பாத்த மாட்டார். நான் சொல்ற வீட ஒரு பொருள் இருக்கா, எதுக்கு பத்திரமாக்கிறோம்? பாக்குறோம், இது நல்ல பொருள், பத்திரமா வைங்க. ஒரு நல்ல பொருளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு நல்ல பொருள். அப்ப பாக்குறோம், சாதாரண வீட்டுல செய்யறோம், ஒரு பொருளை பாக்குறோம், இது நல்லா இருக்குது, இது கண்ணாடி பொருள், பத்திரமா வைங்க. அது ஒண்ணு பிரச்சனை, இங்க கிடைக்கிட்டு விடு. இது அப்படின்னு சப்பளை கேட்பாங்க இல்லையா வீட்டில், அந்த வீட்டில் சுத்தம் பண்ணும்போது இது எங்கே வைக்கலாம், இது எங்கே அப்படி கேட்பாங்க இல்லையா. ஒரு நல்ல பொருளை காட்டுறாங்க, பார்க்குறோம், இது நல்லா இருக்கு, பத்திரமா வை. இது பார்க்க அதே இடத்துல ஒரு பொருள் இருக்குது, அது பரவாயில்ல, எங்கேயோட கிடக்கிட்ட விட்டு இது பத்திரமா வை. ஏன் அதை பத்திரமா வைக்க சொல்கிறோம்? அது ஒரு நல்ல பொருள். அப்போ அந்த பூமியில் தேவன் யாரை பாதுகாக்க விரும்புகிறாருன்னா, பணத்தை வச்சு இல்லை, பதவியை வச்சு இல்லை, பட்டத்தை வச்சு இல்லை, எதை வச்சுன்னா நம்மளை பார்க்குறா நீ வெற்றி பெற்றனவரா, நீ வெற்றி பெற்ற நபரா, நீ தோத்து போன நபரா. அப்ப வெற்றி பெற்ற நபருக்கு தான் என்ன கிடைக்கும்னா பாதுகாப்பு கிடைக்கும். வெற்றி பெறாத நபருக்கு என்ன கிடைக்காதுன்னா ஒரு பாதுகாப்பும் கிடைக்காது, ஒரு விதம் பாதுகாப்பு செய்யாது கிடைக்காது. அப்ப வெற்றி பெறுவதில் பல போராட்டம் இருக்கு இல்லையா. இப்ப விளையாட்டில் வெற்றி பெறாங்க, நான் சொல்றேன், அதே டீம்ல வெளிநாடுக்கு போறாங்க, ஒலிம்பிக் போறாங்க, பல இடத்துக்கு போறாங்க இல்லையா. யாருக்கும் ஏற்படுவது இறங்கணும், பயங்கர பாதுகாப்பு. எதுக்கு? யாருக்கு? எந்த டீமுக்கு? ஜெயிச்சு கப்போட வராம பாரு, அவனுக்கு பார்த்தா அவன் ஏர்போர்ட்ல இறங்கும் போது பயங்கர போலீஸ் நிற்கிறாங்க. எதுக்கு? என்ன தீவிரவாதிகள் தாக்குவாங்கன்னா இல்ல. சோ நல்லவங்களும் அவனுக்கு நெருக்கம் வந்துடக்கூடாது, நல்லவங்களால என்ன வந்துடக்கூடாது. விளையாட்டு ஜெயிச்சு வராங்கல்ல, இப்ப அவனுக்கு இப்ப யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? அங்க என்ன தீவிரவாதிங்க அவனை சுட்டுப்பட வேண பாதுகாப்பு கொடுக்குறாங்க? யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? ரசிகனை வராங்க, அரசாங்கம் வராங்க, நல்லவங்களாலே. அப்படின்னா கெட்டவங்களால மாத்திரம் நமக்கு பாதிப்பு இல்லை, நிறைய நேரத்தில் நல்லவங்களால கூட நமக்கு பாதிப்பு இருக்கு. இப்போ அரசியல் வாதியில் போறாரு, இப்போ ஸ்டாலின் போற வச்சுக்கோங்களே, அங்கே போறவங்களாம் யாரு? கட்சிக்காரர் தானே, கட்சிக்காரர் தானே போறாங்க. அப்ப கட்சிக்காரர் போனாக்க ஏன் அங்கே பாதை கொடுக்குறாங்க? நல்லவர்களால கூட அநேக நேரத்தில் நமக்கு என்ன வர வாய்ப்பு இருக்கு? பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு, நல்லவர்களாலே பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. இந்த எலிசா காலத்தில் பாப்பா பஞ்சிருக்கும் போது, நாளைக்கு ஒரு படி மாவு இவ்வளோ காசு வைக்கும், மூன்று படி மாவு இவ்வளோ காசு வைக்கும் சொன்ன உடனே வானத்தை மதகத்தனம் நடக்காதியா அப்படி சொல்லுவான் இல்லையா, சொல்லுவான ஒருத்தன். அப்போ அவர் சொல்லுவார், இதை நாளைக்கு நீ பார்க்குவேன், நான் செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு. அப்போ ஹாஸ்பிட்டல் விசாரணைக்காரன் உட்காந்துக்கிறான், மெதிச்சே சாப்பிடுச்சுட்டாருங்க எல்லாரும். எப்படி சாப்பிடுச்சாங்க? அவன் எப்படி செத்தான்? ரெண்டு ராஜாக்களை பார்க்க அவன் எப்படி செத்தான்? மெதிச்சே சாத்து போட்டான், சாவடிச்சு போட்டாங்க. இவனை ஓட்டவங்களை யாரு? தீவிரவாதியா? சிறிதாடி அவனும் செத்தான். பஞ்சத்தில் இருக்கும்போது நாளைக்கு இந்த நேரத்தில் கட்டணம் செய்வார், இசை பஞ்சத்தை போக்குறதுக்கு கட்டணம் செய்வாரு, மாவை கொடுப்பாரு, கோதுமை கொடுப்பா. சொன்ன உடனே வானத்தை மதகத்தை என்ன செய்யாது, அது நடக்காது அப்படின்னு சொன்னான்ல உடனே எலிசா சொல்லுவாரு,
நாலு அஞ்சு நேரத்தில் நீ பார்க்குவ, ஆனால் சாப்பிட மாட்டேன்னு பார்த்தான், செத்தியே போயிட்டான். எதனால? ஜனகம் மெதிச்சே கொண்டுட்டாங்க அவன். ஜனகம் மெதிச்சே புரியல உங்களுக்கு. இது ரெண்டு ராஜா கிடப்பாங்க, ஆ ரெண்டு ராஜா, ரெண்டு ஏழு 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 ஒன்று பாருங்க, ஏழு ஒன்று. எலிசா, ஆ இந்நேரம் ஆ கோதுமை மாவு ஆ ஆ என்று ஆ அப்பொழுது ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்து மதகளை திறந்தாலும் இப்படி நடக்குமான்னு சொன்னா, அவன் உன்னுடைய கண்களை பார்ப்ப, நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. 29 வசனம் பாருங்க சார், 19 வசனம் பாருங்க, 19 வசனம் பாருங்க, 18 சேர்த்து வாசி, 18 சேர்த்து வாசி. ஆ சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி உண்டாக்கினாலும் சொல்ல காண்பாய் என்றானே. அந்த பிரகாரமாகவே என்ன நடந்து போச்சு? ஒளிமுக வாசலில் செத்து போனோம், மெதிச்சே சாவடிச்சிட்டாங்க. இவன் யார் எதிரியா? அந்த பிரதானிய மெதிச்சாங்களே, இவங்க எதிரியா? இந்த பிரதானிய இந்த நெருக்கி சாவடிச்சாங்களே, இவங்க எதிரிங்களா? யாரு? மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சவங்களவங்க தான். அதே ஊருக்கார, அதே ஜாதிக்காரன் அப்படி வச்சுக்கோங்க. அப்படின்னா பிரச்சனைக்கு யாரால வந்துச்சு? புரியுதா சொல்றது? பிரச்சனை எதிரிகளால் மட்டும் இல்லை, நல்லவங்களால இருக்குது. பிரச்சனைகளும் போராட்டமும் நெருக்கமும் எதிரிகளால் மாத்திரம் இல்லை, கூட இருக்கிறவங்களால இருக்குது. இவனை கூட இருக்கிறவங்க இஸ்ரவேல் தேசத்துக்காரன், இவனால அவன் செத்தே போனான். இவன் பாதிக்கப்படுது யார்? அப்ப ஏன் தேவன் பாதுகாக்க விரும்புறாரு? எதிரியால மாத்திரம் இல்லப்பா, உன் சொந்தக்காரனால கூட ஒன்று பிரச்சனை வரக்கூடாது. எதிரிகளால மட்டும் பிரச்சனை இல்லை, உன் சொந்தக்காரனால கூட ஒன்று பிரச்சனை வரக்கூடாது இருக்குது. அந்த பிரச்சனை பிரச்சனை ஆளே காலியாக கூடிய அளவுக்கு பிரச்சனை இருக்கு. பாதிப்பு சீரியனால மட்டும் இல்லை, இஸ்ரவேலனாலையும் பாதிப்பு இருக்கு. பிரதானிவன் ராஜாவுக்கு பெரிய ஆளு, ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவன், ராஜாவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவன், குறிப்பா சொன்ன ராஜாவுக்கு வலது கையை செயல்படுறவன், ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிறவன், ராஜா போறதெல்லாம் இவன் தான் கூட போவான். ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நீ தப்பிச்சாலும் கனவு கண்டாத. ராஜாவுக்கு பக்கம் இருக்கிறதுனால, ராஜாவுக்கு நெருக்கமா இருக்கிறதுனால, ராஜாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால, இப்ப ஒரு பெரிய ஆளா இருக்கிறதுனால, பெரிய ஆளுக்கு பக்கத்துல இருக்கிறதுனாலயோ நமக்கு பாதிப்பு இல்லைன்னு அர்த்தமே கிடையாது. நான் சொன்ன சாதாரண மனுஷனுக்கு இந்த பாதிப்பை விட இவனுக்கு இந்த பாதிப்பு தான் அதிகம். இவன் யாரு? ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிறவன். ஒரு கதை நல்லா விளங்கிக்கோங்க, கதையை ஒன்று சொல்லதில் விரும்புகிறார். ராஜாவுக்கு கைலாக கொடுக்க விரும்புகிறவன். நீ நினச்சிருக்கிற எதிரிகளால் தான் நமக்கு பாதிப்புன்னு, இல்லை இல்லை, கூட இருக்கிறவனாலே உனக்கு பாதிப்பு இருக்கு. உனக்கு எதிரிகளால் மாத்திரம் பாதிப்பு இல்லை, உன் குடும்பத்துக்கு எதிரிகளால் மாத்திரம் பாதிப்பு இல்லை. இவங்களா யாரு? எதிரி இல்லை, இஸ்ரவேல் தேசத்துக்காரன். குறிப்பா சொல்ல போனா மாமா உறவா இருக்கலாம், மச்சா உறவா இருக்கலாம், அண்ணன் உறவா இருக்கலாம், தம்பி உறவா இருக்கலாம், அக்கா உறவா இருக்கலாம், தம்பி உறவா இருக்கலாம், தங்கச்சி உறவா இருக்கலாம், ஊருக்காரனா இருக்கலாம், ஜாதிக்காரனா இருக்கலாம், ஜனத்துக்காரனா இருக்கலாம், குளமா இருக்கலாம், கோத்திரமா இருக்கலாம். அதனால தான் பிரச்சனை வந்துச்சு அவனுக்கு. நெருக்கி சாவட் நெருக்கிறதுனால செத்தானு, இவன் தப்பு பண்ணி சாவல, நெருக்கிய செத்துட்டான். இவனுக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருந்தா, இந்த பிரதானிக்கு மட்டும் ஒரு பாதுகாப்பு இருந்திருந்தா செத்துருப்பானா? இந்த பிரதானிக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருந்துச்சானா? செத்துருப்பானா? அப்படின்னா தேவன் என்ன விரும்புறா?
எதிரியால வர தாக்கத்துல இருந்து மட்டும் காப்பாத்த விரும்பல, உன் சொந்தங்கள் அதாவது எதிரி இல்ல உன் கூட இருக்கிறவங்களால வரக்கூடிய தாக்கத்துல இருந்து கூட என்ன செய்யணும், கத்த பாதுகாக்கணும். உன் கூட இருக்கிறவங்க, உன்னோடு இருக்கிற வாணிக்கிற அவன் கூட சாப்பிட்டவனா இருக்கலாம், அவனோட பழகணவா இருக்கலாம், அவனோட படிச்சவனா இருக்கலாம், அவன் கூட இருந்தவன் இருக்கலாம், அவன் குடும்பத்தாரா இருக்கலாம். பட் குடும்பத்தோட ஆபத்தோட வாய்ப்பு இருக்கு, அவன் இருக்க ஜனங்களால பாதிப்பட வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு காலை கத்தனை சொல்றேன்னா தேவன் விரும்புறா என்ன விரும்புறா, சோ கத்த எதிரிகளால் வரக்கூடிய பாதிப்பு இருந்த மட்டும் காப்பாத்த விரும்பல, பட் உன்னோட கொடுத்த நண்பர்களை நிலைமையில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் நிலைமையில் இருக்கிறவங்க, சகோதரன் நிலைமையில் இருக்கிறவங்க, உனக்கு தெரிஞ்சவங்க, உனக்கு அறிஞ்சவங்க, அப்படிப்பட்ட நல்லவர்களால், இவங்க நல்லவங்க யார் கட்டவங்கல்ல, நல்லவர்களாலேயும் நமக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப கர்த்தன் ஒரு மனுஷனை காக்கிறேன்னா கெட்டவனாலையும் பாதிப்பு இருக்கு, நல்லவனாலையும் பாதிப்பு இருக்கு. இவங்களை யாரும் குலகாரர் கிடையாது, குற்றவாளிகள் கிடையாது, யாரும் அப்படி தப்படம் கிடையாது. நல்லவன் மூலமா கூட நமக்கு என்ன வரும், பாதிப்பு வரும். கெட்டவனால மாத்திரமல்ல, எதிரிகள் மாத்திரமல்ல, நல்லவனாலேயே நமக்கு பாதிப்பு வரும். அப்படின்னா கெட்டவனால வர்ற பாதிப்பையும் நமக்கு வராம காக்கணும், நல்லவங்களால வரக்கூடிய பாதிப்பையும் வராம நம்ம காக்கணும். இதை ரெண்டையும் காக்கணும்னா அது தேவனை மாத்தான் முடியும். இதை ரெண்டு விதமான இடத்துல தாக்க வராம உன்னை காப்பாற்றணும்னு சொன்னா நீ ஒரு வெற்றி பெற்ற நபரா இருக்கணும். எதிரியான வர தாக்கத்தையும் கத்த காப்பாற்ற விரும்புறா. இப்ப சீரிய கைய சீரியனை துரத்தி அனுப்பிச்சிட்டார் இல்லையா, சீரியனை சீரியனை துரத்திட்டார். ஆனா இவன எதிரிகளால ஒரு பாதிப்பு இருக்குது, நண்பர்களாலையும் பாதிப்பு இருக்கு. அப்ப எதிரியில வர பாதிப்பையும் கத்த பார்க்க தடுக்கிறான், நண்பர்களால் வரக்கூடிய பாதிப்பையும் தேவன் தடுக்க விரும்புறான். இந்த பிரதானிக்கு பாதிப்பு வந்தது, அவன் நெருக்கப்படுறத கூட பரவாயில்ல, உயிரே அவனுக்கு போயிடுச்சு, அவ்வளோ வீடு கட்ட முடியாது இழப்பை அவன் சந்திச்சான். எதனால் அவன் சந்திச்சான்னு சொன்னால் எதிரிகளால் இல்லை, நண்பர்களால், சொந்தக்காரங்க, அதே தேசத்துக்காரன், அதே கூட இருக்கிறவன், பழகினவன், படித்தவன், அவங்களால. அப்போ இவர்களால் கூட நமக்கு என்ன வர வாய்ப்பு இருக்குது, பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு பாதிப்பும் வராமல் கர்த்தரவனை காப்பாற்ற கர்த்தர் விரும்புகிறான். அப்ப இந்த பாதுகாப்பை தேவன் யார் கொடுக்க விரும்புறாருன்னா வெற்றி பெற்ற நபரா இருக்கணும், அவ்வளவுதான். நீ வெற்றி பெற்ற நபரா இருக்கணும். இப்ப வெற்றின்னு சொல்லும் போது பல விதமான காரியத்துல வெற்றி பெறணும், நம்ம ஏதோ ஒண்ணுத்துல அல்ல இல்லையா. இப்ப அவனுக்கு யாக்கோபே சொன்னாரு, மனுஷரோடு நீ போராடின, தேவனோடு போராடி ஜெயிச்சுட்டார் சரியா. அப்போ ஒரு பல விதமான ஒண்ணுக்கு மேற்பட்ட போராட்டத்தை யாக்கோபே போராடிட்டார். மனுஷன் தேவன் ரெண்டு சொன்னார் அவர், அது மற்ற எல்லா காரியங்களும் விட்டுலாம். அப்ப பலவிதமான காரியத்துல நமக்கு போராட்டங்கள் உண்டு, பலவிதம் நமக்கு போராட்டம் உண்டு. எந்த காரியத்துல இன்னைக்கு நம்ம வெற்றி பெறணும், எந்த காரியத்துல இன்னைக்கு நம்ம வெற்றி பெறணும், அப்ப வேற சொன்னோம் பாதுகாக்கிறார். எப்ப பாதுகாக்கிறாரு, இரவும் பகல கத்தமலை பாதுகாக்கிறார். நம்மளை கண்டுதான் என்ன செய்யறார், காப்பாற்ற விரும்புறார். நம்மளை கண்டதான் கத்தை பாதுகாக்கிறார். பாதுகாக்கிறவர் யார, பாதுகாக்கிறவர் யார பாக்குறா, அவங்களை பாதுகாக்கிறார். என்ன பாதுகாக்கிறா, வெற்றி பெற்றோம்னா தோத்து பண்ணணும், ரெண்டையும் பார்க்கிறா. தோத்து போனவனுக்கு பாதுகாப்பு கிடையாது, வெற்றி பெற்றவனுக்கு பாதுகாப்பு உண்டு. வெற்றி பெற்றவனுக்கு என்ன உண்டு, பாதுகாப்பு. தோத்து போன பாதுகாப்பு கிடையாது, அது ஷூர், அது அதுதான். அப்ப வெற்றி பெற்ற பாதுகாப்புனா எப்படிப்பட்ட பாதுகாப்பு, நண்பர்களாலும் அவனுக்கு பாதிப்பு வரும், சோ எதிரிகளாலும் அவனுக்கு பாதிப்பு வரும். இப்ப சாதாரண வெற்றி பெற்ற வீரர்கள் வராங்கன்னா ரசிகர்களாலே அவன் மெரிச்சு அவடிச்சிருவாங்க, அதனால தடுக்கிறாங்க. எதிரிகளை மட்டுமில்ல, அவனை நேசிக்கிறவங்க, அவனுடைய நண்பர்கள், அவனை பாராட்ட வர்றவங்க, அவனை பார்க்க வர்றவங்களாலே அவனுக்கு பாதிப்பு இருக்குது. அப்ப நம்மளை பார்க்க வர்றவங்களால நமக்கு பாதிப்பு இருக்குது, நம்மளை பாராட்டுகிறவங்களால நமக்கு பாதிப்பு இருக்குது, நம்மளை உற்சாகப்படுத்துறவங்களால பாதிப்பு இருக்குது. இத்தனை பேர் மூலம் பாதிப்பு நமக்கு இருக்குது, இத்தனை பேர் பாதிப்புல இருந்து நீ காப்பாற்றப்படணும்னா கர்த்தரவனை காக்கணும். உனக்கு எதிரி மட்டும் இல்ல, உனக்கு நண்பர்களாலும் போராட்டம் உண்டு. கர்த்தர் காலத்துக்கு கிளியரா சொல்றேன், நண்பர்களாலும், உன் கூட நெருங்கி இருக்கிறவங்களாலும், உன் பக்கத்தில் இருக்கிறவங்க, உன் கூட படித்தவங்களா இருக்கலாம், உன் பதிவுள்ளவங்களா இருக்கலாம், கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், சம்படி உன் கூட இருக்கிறவர்களாலேயும் உனக்கு போராட்டம் உண்டு. பட் அந்த போராட்டம்னை தாக்காதபடிக்கு கத்தவனை காக்க விரும்புகிறார். ஆமாம், எதிரிகளாக வரக்கூடிய படி எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்ம அங்கே எதிரி கட்டுற போது ஜாக்கிரதையாக உசாராக இருப்போம், எதிரி கட்ட எப்படி இருப்போம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம், நண்பன் கட்ட ஃப்ரீயாக இருப்போம்,
அப்போ காலத்தோட நண்பங்கட்டையும் ஜாக்கிரதையா இரு, நண்பங்கட்டையும் ஜாக்கிரதையா இரு, ஒர்க் பண்ணுற இடத்துல ஜாக்கிரதையா இரு, படிக்கிற இடத்துல ஜாக்கிரதையா இரு, பணி செய்கிற இடத்துல ஜாக்கிரதையா இரு, எங்கே போனாலும் நீ ஜாக்கிரதையா இரு, எங்கே போனாலும் ஜாக்கிரதையா இரு. ஆண்டவரே சொன்னார், புறாவை போல கபடத்தை இரு, சர்ப்பத்தை போல ஜாக்கிரதையா இரு, எங்கே போனாலும் ஜாக்கிரதையா இரு. உனக்கு எதிரிகளால் மாத்திரம் பிரச்சனை இல்லை, உன் கூட இருக்கிறவர்களாலே உனக்கு பிரச்சனை இருக்கு. எதிரிகளால் மாத்திரம் உனக்கு பிரச்சனை இல்லை, கதை திரும்ப வந்து இருக்கு. எதிரிகளால் மாத்திரம் உனக்கு பிரச்சனை இல்லை, உன் கூட இருக்கிறவர்களாலே உனக்கு பிரச்சனை இருக்கு. பட் இந்த ரெண்டையும் கதை காப்பாற்ற விரும்புகிறான். அவன் எதிரியாக இருந்தாலும் சரி, அவன் நண்பனாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர் மூலமாக வரக்கூடிய பாதிப்பையும் உனக்கு வராமல் கதை காப்பாற்ற விரும்புகிறான். இதை ரெண்டு பேருடைய வரக்கூடிய பாதிப்புக்கு வராமல் உன்னை காப்பாற்றணும்னா நீ யாராக இருக்கணும், வெற்றி பெற்ற நபராக இருக்கணும். அப்போ வெற்றி பெறுவதில் பல விதமான வெற்றி இருக்கு இல்லையா. இன்றைக்கு நம்ம கவனிக்கிறது, எந்த காரியத்திலே நான் வெற்றி பெற வேண்டும், எந்த காரியத்தை நான் வெற்றி ஜெயிக்கணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனைகள் வரும்போது மனிதனை சாருகிறோமா தேவனை, இதுலவே மிகப்பெரிய வெற்றி இருக்கு. ஒரு பிரச்சனைகள் வரும்போது மனிதனை சாருகிறோமா தேவனை சாருகிறோமா? ஒரு பிரச்சனை வரும்போது மனிதனையும் சார்ந்து கொள்ளுவதும் ஒரு காரியம், தேவனை சார்ந்து கொள்ளுவதும் ஒரு காரியம். ஒரு பிரச்சனை வரும்போது மனிதனை சாராம யார் அந்த நெருக்கடிக்கு முதல்ல எவ்வளவு கறி வந்தானோ அவன் தேவன் பக்கம் சாய்கிறானோ அவன் வெற்றி பெற்றவன், அவனை தான் கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறான். அதான் வெற்றி. இது வெற்றி. இன்னைக்கு சொல்ற வெற்றி என்ன வெற்றி? இந்த காலையில் சொல்ற வெற்றி என்ன வெற்றி? ஒரு காரியத்தை உன் கண் எப்படி பார்க்குது? மனித மக்கள் திரும்ப உதவிக்காக ஒரு உதவி தேவைப்படுற நேரத்தில் உன் கண் மனித மக்கள் திரும்புதா தெய்வத்து பக்கம் திரும்புதா? ஒரு காரியத்தில் உன் கண் மனித மக்கள் திரும்புதா தேவன் பக்கம் திரும்புதா? இந்த ரெண்டு பக்கம் எந்த பக்கம் கண் திரும்புதோ அந்த காரியத்தை வச்சுதான் இன்றைக்கு தேவன் உன்னை பாதுகாக்கிறதா பாதுகாக்க விடுறதானதை முடிவெடுப்பார். ஒரு உதவி உதவிகளுக்கு தேவைப்படுற நேரம், பட் ஒரு பிரச்சனையான ஒரு நேரம், ஒரு நெருக்கடி, சம்படி ஏதோ ப்ராப்ளம், இந்த நேரத்தில் உன் கண் இருக்குன்னா இந்த பக்கம் திரும்புதா இந்த பக்கம் திரும்புதா? மனுஷ பக்கம் திரும்பிச்சுனா நீ தோத்துட்ட, தேவன் பக்கம் திரும்பிச்சா ஜெயிச்சுட்டேன். அதான் முத வசனம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரம். அவன் கண் எங்கே திரும்ப? அவனுக்கு ஒத்தாசை தேவைப்படுது இல்லையா. எனக்கு ஒத்தாசை வர பர்வதத்துக்கு நேரம். அப்போ அந்த வசனம் என்ன? அப்போ அவனுக்கு ஒத்தாசை அவனுக்கு உதவி, ஒரு உதவி அவனுக்கு அங்கே தேவைப்படுது. அப்போ அந்த உதவி தேவைப்படுகிற நேரத்தில் அவன் யாரை பார்த்துட்டான்? எனக்கு ஒத்தாசை வர பர்வதத்துக்கு நேரம் என் கண்களை, அந்த கண்கள் ஏற்கனவே ரெண்டாவது பகுதி வச்சுக்கோங்க. முதல் பகுதி என்ன? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். அப்போ அவனுக்கு என்ன தேவை? ஒரு உதவி தேவை, ஒரு ஒத்தாசை தேவை, ஏதோ ஒரு காரியம் அவனுக்கு தேவை. அந்த தேவை வரும்போது அவன் யாரை பார்த்துட்டான்னா நேராக தேவனை பார்த்துட்டான், அந்த பர்வதத்தை பார்த்துட்டான். அதனால சொல்றான், என்ன பார்த்துட்டல்ல, என்ன பார்த்துட்டல்ல, அதனால. அப்ப பார்த்தவன் யாரு? இஸ்ரவே. அவன் பார்த்த யாரு? அதான் 32, அது ஆதிகம் 32 இல்லையா. அந்த அண்ணன் நெருக்கடி வரும்போது அவன் இவன் கூட ஆள் இருக்கிறாங்க, இவன் கூடயும் ஆள் இருக்கிறாங்க, வந்த வட்டு ஒரு கை பார்க்கலாம் போடா அப்படின்னு அவன் பார்க்கல, அவன் என்ன செய்யல, பார்க்கல, யாரையும் கூலிக்கு ஆளை கொடுத்து கேட்கல, நேரம் எங்கே போயிட்டான்னா தேவ சமூகத்தை போயிட்டான். அப்போ நம்முடைய கண்கள் தேவனை பார்க்குமானால் ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடி, ஒரு போராட்டத்தில் நம்முடைய கண்கள் தேவனை பார்க்குமானால் நாம் வெற்றி பெற்று விட்டோம். அந்த வெற்றி பெற்றவனுக்கு தான் கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறான். அப்படி பார்க்கல, தேவனை பார்க்கல, மனுஷனை பார்க்குற வரைக்கும் அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்காதுன்றத நான் வேத ஆதாரமா சொல்றேன். ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, உனக்கு என்ன காரியம் வந்தாலும் சரி, அடுத்த செகண்ட் உன் கண்ட மனுஷனை பார்க்குதான் தேவனை பார்க்குதான். சங்கீதகரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி தேவை. இந்த உதவி தேவைப்படுற நேரத்தில் நான் யாரை பார்த்துட்டேன்னா நான் மனுஷனை பார்த்துருக்க முடியும், நான் மனுஷனை பார்க்கல, நான் யாரை பார்த்தேன்னா எனக்கு ஒத்தாசத்தை கூடிய தேவன் நோக்கி நான் பார்த்துட்டேன். பார்த்ததை ஒன்று தான் அவன் வேலை, மீதி எல்லாம் அவர் எழுதுறார், மீதி எல்லாம் அவர் எழுதுறார். அவனை எப்படியெல்லாம் நான் பார்க்குவேன், எப்படியெல்லாம் நான் பாதுகாக்குவேன், அவனை எப்படியெல்லாம் உதவி வேணும்னு ஒரே வார்த்தை அவன் சொன்னாங்க.
எனக்கு ஒத்தாசு வர பர்வதத்து கண்களை ஏறெடுத்தேன் இல்லையா. அடுத்தா முடிக்கிறான், வானத்தை உண்டாக்க தேவனுக்கு ஒத்தாசு எனக்கு கிடைச்சி. அவன் விவரிச்சு எழுதுறான் எப்படி எல்லாம் நான் பாதுகாத்தா. அவன் கேட்டது ஒரே ஒரு வார்த்தை தான், அவன் கேட்டது ஐயா உதவி செய்யுங்க, இது ஒண்ணுதான் அவன் கேட்டது. மீதி ஆறு வசந்த விவரிக்கிறார், போகும்போது காக்கறன், வரும்போது காக்கறன், வெயிலுக்கள் காக்கறன், பகல காக்கறன், அவனை எப்படி எல்லாம் காக்கறன்றத ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிட்டான். அப்ப இது யாருக்கு கிடைக்குது? வெற்றி பெற்றவனுக்கு கிடைக்குது. எது வெற்றி, எதில் வெற்றி பெறணும்? பார்க்க வேண்டிய நபரை. சத்துரு என்ன செய்யும்? ஒரு நெருக்கடிகள் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு தேவை வரும்போது, பார்க்க வேண்டியவரை விட்டுட்டு பார்க்க கூடாதவங்க கண்டு திருப்பிட்டான்னு சொன்னா அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. கர்த்தருடைய பாதுகாப்பு அவனுக்கு கிடைக்காது. இந்த காரியத்துல பெரிய பெரிய மனிதர்கள் கூட சாஞ்சிட்டாங்க. இந்த காரியத்துல, இந்த விஷயத்துல பெரிய தேவ மனிதர்கள், பெரிய தேவ மனிதர், அப்படிப்பட்ட மனுஷன் கூட இதுல என்ன செய்ய முடியலன்னா நிக்க முடியல. எஸ்ராவின் புத்தகத்துக்கு வருவீங்கன்னா, எஸ்ரா ஏழாம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, எஸ்ரா ஏழாம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பாருங்க. ஆறாவது வசனம் ஏழு, எஸ்ரா ஏழு ஆறு. இந்த எஸ்ரா இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே. பைபிள் தேர்னானா? பைபிள் ஸ்கில்லா? பைபிளை ஸ்கில்லுன்னு சொன்னால் இந்த முழு பைபிளில் ஒரே ஆள் தான் சொல்ல முடியும், அது எஸ்ரா தான். பைபிளில் அவ்வளோ ஸ்கில், அவர் அவ்வளோ பெரிய ஆள், மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறினவர், பைபிளில் தேறின ஒரு மனுஷன், ரொம்ப ஸ்கில்லான ஒரு மனுஷன், நல்ல வாசித்தவர், நல்ல பைபிளை நல்ல படித்து நல்ல தேர்ந்தவர், நல்ல தெரித்த மனுஷன். அப்பேற்பட்ட மனுஷனுடைய நிலையை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, வாசி கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் யார்கிட்ட கேட்டார்? அவருக்கு தேவை இல்லையா? அவருக்கு என்னது? அவருக்கு தேவை தானே. அவர் தேவைய அவர் யார்கிட்ட கேட்டார்? அவன் கேட்டதை எல்லாம் அவர் யார்கிட்ட கேட்டார்? அவன் கேட்டதையெல்லாம் ராஜா அவனுக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. அப்ப யார் கிட்ட கேட்டிருக்கான்? யார் அவரு? எஸ்ரா யாரு? தேரின பைபிள் ஸ்கில், பைபிள் ஸ்கில், பைபிள் அப்படின்னா ஸ்கில், அவர் பகுத்து போதிக்கிறவர், தேரினர், பைபிள் தேரின ஆளு, அவ்வளோ பெரிய ஆளு. ஒரு தேவை வரும்போது யாரை போய் பார்த்த? யாரை போய் பார்த்த? ராஜாவை பார்த்தியா, தேவனை பார்த்தியா, மனுஷனை பார்த்தியா, தேவனை பார்த்தியா? இப்போ ராஜா யாரு? மனுஷன். தேவன் வேற. எட்டாம் அதிகாரம், எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம், எட்டு இருபத்தி ரெண்டு. வழியிலே சத்துருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்கிறதற்கு முன்ன கேட்டேன். முதல்ல ராஜா என்ன கேட்டேன்? ரெண்டு வித்தியாசம் புரியுதான். பைபிள்ல தேறின வேத பாரகர் எஸ்ரா, கர்த்தருடைய கரம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இது அவரே சொல்றது. அவன் கேட்டதை எல்லாம் ராஜா அவனுக்கு, ராஜா அவனுக்கு யார் கிட்ட கேட்டார்? ஒரு தேவை வரும்போது இப்ப யார பார்த்தார்? மனுஷனை பார்த்தார். இதே எஸ்ரா இப்ப சொல்றாரு, சரி ராஜா என்னென்ன கேட்டாரு? அந்த ஏழாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஏழாம் அதிகாரத்திலேயே இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு பாருங்க. நான் போதிக்கும் எதுல படிக்கிறேன்? ஏழு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு போதிக்க எஸ்ரா என்னும் ஆசாரியன்
நூறு தாளந்து வெள்ளி, நூறு கலை கோதுமை, நூறு கலை திராட்சை ரசம், நூறு கலை எண்ணெயும், உங்களிடத்துல கேட்ப எல்லாவற்றிலும் வேண்டிய உப்பையும் எது தேவையா இருக்குமோ அது எல்லாம் வேண்டும். நெல் இப்ப என்ன சொல்றாங்க, இந்த எஸ்ரா உங்ககிட்ட என்ன ராஜா ஒரு சட்டம் போடுறார், இந்த எஸ்ரா உங்ககிட்ட என்னென்ன கேட்கிறானோ அதை எல்லாம் தாமதம் இல்லாம கொடுங்கன்றார். அர்தசாஸ்திரான்ற ராஜா ஒரு உத்தரவு போடுறார் அந்த தேசத்துக்கு. என்ன தேசத்துக்கு? அந்த தேச உத்தரவு போடுறாரு, இந்த எஸ்ரா உங்ககிட்ட என்னென்ன கேட்கிறானோ அதை எல்லாம் ஒன்ன கூட எப்படி கொடுக்கூடாது, லேட்டா கொடுக்கூடாது, சீக்கிரமா கொடுங்கப்பா. அப்போ உப்ப யார் கிட்ட கேட்டிருக்கிறாரு? உப்பு. திராட்சை யார் கிட்ட கேட்டாரு? எண்ணெய் யார் கிட்ட கேட்டாரு? இதெல்லாம் யார் கிட்ட கேட்டு வாங்குறாரு? எப்ப இதெல்லாம் கேட்டு வாங்கலையே, ஆள கூட கேட்ட தப்பா? எண்ணெயே கேட்கற, வெள்ளியை கேட்கற, கோதுமையை கேட்கற, உப்பை கேட்கற, எல்லாம் கேட்கற, இதெல்லாம் எப்போ? எஸ்ரா தேறின வேதபாரகன், மோசருடைய கற்பனையில தேறின வேதபாரகன். அப்ப ராஜா கட்டளை போடுறார், இவன் நேரம் ராஜா கிட்ட கூட கேட்கல, யார் கிட்ட கேட்கிறான்? ராஜா என்ன செய்யறாரு? கட்டளை போட்டாரு. யார் கட்டளை போடுறாரு? அந்த வசனம் எல்லாம் படிங்க. அவன் கேட்பவைகளை அந்த 21 வசன பின்பகுதியில் பாருங்க. இல்ல, அவன் 21 வசன பின்பகுதி 21, வெள்ளியும் நூறு கலந்து கோதுமையும் அவன் கேட்கிற கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதம் இல்லாமல் கொடுக்கவும். இப்ப யாருக்கு கட்டளை போடுறாரு? அந்த தேசத்துக்கு கட்டளை போடுறார். இந்த எஸ்ரா உங்க கிட்ட என்ன கேட்கிறானோ அதெல்லாம் கொடுத்துருங்க. உத்தரப்பட சொல்லிட்டாரு, இப்ப எஸ்ரா சொல்றார் உனக்கு என்ன வேணுமோ அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. ஒரு தேவை வரும்போது இப்ப யாருக்கிட்ட கேட்கிற? தேறினவன் பைபிள் படிக்கிறாளா? எஸ்ரா பைபிள் படிக்கிறாளா? சாதாரண படிக்கிறாள் இல்ல, கற்று தேர்னாள். ஒரு தேவை வரும்போது யாருக்கிட்ட பண்ணு? யார பார்த்த? உங்களுக்கு தேவை வரும்போது யார பார்த்த? உன் மகன் யார பார்த்துச்சு? ஆனா இன்னைக்கு அதே எஸ்ரா சொல்றாரு, இந்த ராஜா கிட்ட போய் இப்ப அவன் பணத்தை கேட்கல, சொத்து கேட்கல, ஆஸ்தியை கேட்கல, இப்ப இவனுக்கு வலிக்கு துணைக்கு ஆள் தேவை. ஏன்னா இவன் பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வர போறான். இவன் கிட்டத்தட்ட பல டன்னு தங்கத்தை எடுத்துட்டு வரணும். யாரு? இந்த எஸ்ரா பலவிதமான வெள்ளிய, நூறு தாளந்து வெள்ளிய, பனிமுட்டுகளை 650 தாளந்து வெள்ளிகளை, 600 தாளந்து வெள்ளி பனிமுட்டுகளை, 100 தாளந்து பொன்னை இவன் என்ன செய்யணும்? எடுத்துட்டு வரணும். 8 அதிகாரம் வாசி, 8 அதிகாரம் 26-27 பார், 26-27 கையில் 100 தாளந்து 650 வெள்ளியையும் பனிமுட்டுகளையும் பொன்னையும் பொருமான என் நிறுத்தி கொடுத்து. இதெல்லாம் யாருக்கிட்ட கொடுத்தனுப்புறார்? எஸ்ரா கிட்ட கொடுத்தனுப்புறார். வழியில் யாருக்கிறான் தெரியுமா? அதே அதிகாரம் பண்ணிவாங்க, 31 வசனம் நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12 தேதியில அந்த அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்ததினால் வழியில, வழியில் யார் இருக்கிறான்? இவன் வர்ற வழியில் யார் இருக்கிறான்? பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு வரான், வழியில் யார் இருக்கிறான்? சத்ருவ இருக்கிறான். ரெண்டாவது யார் இருக்கிறான்? பதிவு இருக்கிறவனா யாரு? வழியில் யார் இருக்கிறான்? திருடங்கிறான், சத்ருவ இருக்கிறான். இவ்வளவு தங்கத்தை எட்டு போறேன், இவ்வளவு வெள்ளி எடுத்துட்டு போறேன், எனக்கு என்ன தேவை?
பண சப்போர்ட் இல்ல, ஆள் சப்போர்ட் தேவை. இதே எஸ்ரா கொஞ்சம் பண்ண சொன்னாரு, 100 குடம் வெடு கொடுங்க, எண்ணெய் கொடுங்க, உப்பு கொடுங்க, இதுக்கு அதை கொடுங்க, இது கூட கேட்டாரு. ஆனால் இப்போ சொல்றாரு, இந்த ராஜா கிட்ட போய் நான் இவளை தங்க எடுத்து போறேன், இவளை வெளியே எடுத்துட்டு போறேன், வழியில் எப்படி பிரச்சனை இருக்குது, வழியில் பதிவு திருடா இருக்கிறான், வழியில் சத்துரு இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இதை அபகரிச்சு இதை பிடுங்கிக்காம இதை எடுத்துட்டு போகாம இதை எனக்கு பத்திரமா கொண்டு சேர்க்கணும், எனக்கு குதிரை வீரர் 4 பேர் கொடுங்க, 4 போலீஸ்காரனை கூட அனுப்புங்க, 4 போலீஸ்காரனை கூட அனுப்புங்கன்னு கேட்கறதுக்கு இவனுக்கு என்னமா இருக்கும், 100 கலை கோதுமை கொடுங்க கேட்கும் போது வெக்கம் வரல, 4 போலீஸ்காரனை கூட அனுப்பணும் வரும்போது வெக்கம் வருது. ஏன், ஒரு தேவை வரும்போதும் கண்ணு யார பாக்குது, தேறினவன், நல்ல பைபிள் வாசிக்கிறவன், நல்ல பிரசங்கம் பண்றவன், நல்ல பிரசங்கம் பண்றதுனாலையும் நல்ல பைபிளை வாசிக்கிறதுனாலையும் அவன் சரியா இருக்கிறதுனாலையும் அவன் வெற்றி பெற்றன் அர்த்தம் கிடையாது. ஒரு தேவை வரும்போதும் கண்ணு யாரை பார்க்குது, இவனுக்கு தேவை வந்துச்சு, ஆலயம் கட்டுறாங்க, இவனுக்கு தேவை வந்துச்சு, யாரை பார்த்த, யாரை பார்த்த, ஆனா முதல்ல போய் ராஜாவை பார்த்த, ஆனா இப்ப யாரை பார்க்கிற, கேள்வி அப்படி வாசித்து அந்த 8:22 வாசிப்போம், 8:22 வழியிலே விளக்கு சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்படுறதும், அடுத்த வசனம் எங்க, அடுத்த வசனம், அப்படியே உபவாசம் பண்ணி எதை தேடுறோம், 4 பேர் பாதுகாப்பு வர்றதுக்கு ஆண்டவர் தேடல, 100 கலை கோதுமை கேட்கும் போது ஆண்டவர் தேடனையா, முதல்ல யார தேடன, 7 அதிகாரத்தில் நல்ல பைபிள் படிக்கிறாரு, யார போய் தேடின, நான் கேட்டவர்கள் ராஜா தாமதம் இல்லாம எனக்கு கொடுத்துட்டார், எல்லாம் கொடுத்துட்டார், சரி இப்ப கேட்க வேண்டியதானே, அப்படின்னா இப்ப கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு, முதல்ல நான் கேட்டேன், ஆனா இப்போ முதல்ல பாதுகாப்பு சொல்லல, இப்ப சொல்றாரு இத்தனை பதிவு வந்தாலும் ஒரு சின்ன கீழமலை விடாதபடி அவனை பத்திரமா கொண்டு போய் சேர்த்தார், வழியில சத்துருவ இருக்கிறான், வழியில பதிவு இருக்கிறான், இதுக்கு மத்தியில இவ்வளவு பொருட்கள் இருக்குது, அவன் சொல்றான் உபவாசம் பண்ணி அவைகளை, எவைகளை, நாங்க பத்திரமா போய் சேரணும், நண்பர்களால் எனக்கு பாதிப்பு வரக்கூடாது, கயவர்களால் எனக்கு பாதிப்பு வரக்கூடாது, நாங்க பத்திரமா நாங்க போய் சேரணும் சேரணும் அப்படின்னு சொன்னா அவர் உபவாசம் பண்ணி அவைகளை எங்கள் தேவனிடத்திலே தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டார், 31 பலியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவனை கைக்கும் எங்களை தப்புவித்தது, தப்புவிப்பார்னு சொல்லல, தப்பு வித்தது அர்த்தம் தொடங்கினா போய் சேர்ந்தட்டான், எதிரிகளான அவனுக்கு பிரச்சனை வரல, நண்பர்களான அவனுக்கு பிரச்சனை வரல, அவன் கையில் ஏராளமான தங்கம், நாங்கள் டன்னுக்கணக்கான தங்கத்தை தூக்கிட்டு போறான், 3450 கிலோ தங்கம் தட்டு போறான், 100 தாளந்து தங்கம், 100 தாளந்து பொண்ணு, அப்ப எவ்வளவு, 3450 கிலோ தங்கத்தை தூக்கிட்டு போறான், வழியில தலைமலை தூக்கிட்டு போறான், கழுதமலை தூக்கிட்டு போறான், வழியில கயங்க இருக்கிறாங்க, திடுங்க இருக்கிறாங்க, ஆனா வழியில சின்ன பாதிப்பு கூட வராதபடி அவன் துவங்கனா பத்திரமா போய் சேர்ந்துட்டான், என்ன காரணம் சொன்னா உபவாசம் பண்ணி அவைகளை எங்கள் தேவனிடத்திலே தேடினோம், முதல்ல யாரை பார்த்தேன், ராஜாவை பார்த்தேன், இப்ப ராஜாவை பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, எதுங்க வெற்றி, யார தேவன் பாதுகாக்க விரும்புறா, யார தேவன் பாதுகாக்க விரும்புறா, ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு தேவை வரும்போது உன் கண்ணு யாரை பார்க்குது, நீ நல்லா பைபிள் படிக்கிற ஆளாக இருக்கலாம், நீ ஜோம் பண்ணுற ஆளாக இருக்கலாம், நீ பிரசங்கம் பண்ணுற ஆளாக இருக்கலாம், அதனால் நான் எல்லாத்திலையும் சரியாக இருக்கிறேன், வெற்றி பெற்றேன்னு அர்த்தம் அல்ல, இன்னைக்கு வெற்றி பெற்றவனுக்கு தான் அந்த பாதுகாப்பு, எதில் வெற்றி பெறணும், தேவை வரும்போது உன் கண்ணு யாரை சந்திக்குது, எஸ்ரா தேரின வேற பாதகன், நல்ல பைபிள் வாசிக்கிறவன், நல்ல பிரசங்கம் பண்ணுறவன், ஆனால் யாரை பார்த்தான், தேவை வரும்போது உப்பு வேணும், யார்கிட்ட போனோம், உப்புங்க, உப்பு 1000 போகும், இல்லை உப்பு 1000 போகும், 1 மூட்டை உப்பு 1000 போகும்,
உப்பு எத்தனாயிரம் போகும், மளிகளை சீப்பாக வெளியே கிடக்கும். இந்த மளிகை கிடக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன், இந்த உடஞ்ச பண்ண டப்பா இல்லையா, இந்த அது அது சும்மா பட கிடைக்குமா, அதை தூக்கி உள்ளே வைப்பான். யார்? மளிகை கிடக்கார். உப்பு மட்டும் இடத்துக்கு உள்ள வச்சிருக்கானா? எந்த மளிகை கிடக்காருனாவது நான் அதை உடஞ்சி பண்ண டப்பா வெளியே பார்க்க முடியுமா? இந்த கிழிஞ்சு பண்ண அட்டைங்க கிலோ 12 ரூபா போகுமா, 10 ரூபா போகுமா, அந்த அட்டைக்கு உள்ளே போட்டு வைக்கிறோம் இல்லையா. உப்பு மட்டும் தான் மூட்டை மூடியாக அடிக்க வச்சுருக்கிறோம். எவ்வளோ போகும் உப்பு? ஒரு சாதாரணமான காரியத்தை கூட அவன் முகம் யாரை தான் பார்த்துச்சு? ஒரு சாதாரண அவன் அவனுக்கு வேண்டிய உப்பு உப்பை கொடுப்பா. ஒரு சாதாரணமான காரியத்தை கூட அவன் யாரை தான் பார்த்தான்? இந்த நிலையை என்னைக்கு நீ மாற்றி. அப்போ அந்த சங்கீதம் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வர பருவத்தை கண்களை எனக்கு உதவி தேவை வந்துச்சு. நான் ராஜாவை பார்க்கல, நான் மனுஷனை பார்க்கல, நான் யாரை பார்த்தேன்னா அவரை பார்த்தேன். எதை நீ வெற்றி பெறணும்? ஒரு தேவை வரும்போது உன் கண்ணு தேவனை பார்க்குதா மனுஷனை பார்க்குதா? எத்தனை பெரிய மனுஷன், நல்ல பைபிள் படிக்கிறாள், அவன் தேவை வந்தபோது அவன் மனுஷனை பார்த்தான வழிய அவன் கர்த்தரை பார்க்கல. அதே எஸ்ரா நாட்டு வேற அப்படி காரியங்கள் வேற, ஏன் இப்படி மாற்றம் வந்துச்சு அந்த காரியங்கள் வேற. அப்படி வரும்போது இப்போ அவன் கேட்குறான், அந்த ராஜா கிட்ட போய் நான் போலீஸ்கார் அனுப்புங்க, இவனை தங்கத்தை எட்டு போகிறேன், இவன் வெளியேட்டு போகிறேன், எனக்கு சப்போர்ட் ஆள் அனுப்புங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கு. கேட்கல. யார்கிட்ட கிட்ட தெரியுமா? நேரம் நாங்கள் போனோம், உபவாசம் பண்ணோம், முழங்கால போட்டு ராஜா கிட்ட கேட்குறத நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம். அவர் எந்த போலீஸ்காரனையும் அனுப்பலை, எந்த போலீஸ்காரனையும் அனுப்பலை. பயமாக இருந்துச்சு. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கத்தோடைய முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வந்துச்சு? ஐயோ வழியில் இவன் இட்டு போகிறோமே, சடம் வந்தால் என்ன பண்ணுறது, அவன் வந்தால் என்ன பண்ணுறது, இது வந்து என்ன பண்ணுறது, பயம் இருந்துச்சு. அப்படி நேராக போனோம், கத்தோனுக்கு பார்த்தோம், ஜோமனோ கத்தையில் ஜபத்தை கேட்டா, யாருக்கிட்டையும் கேட்கல, இவ்வளவு தங்கத்தையும் இவ்வளவு வழியும் நடையா தூக்கிட்டு போகிறோம், நாங்கள் புறப்பட்டோம், நாங்கள் 3வது நாள் போய் சேர்ந்தோம், வழியில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கத்தரங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்தா. யாருக்கு பாதுகாக்கிறா? தீமைகள் அணுகாம, நெருக்கங்கள் வராமல், நண்பர்கள் மூலமாகவோ சத்ரு மூலமாகவோ உனக்கு பாதுகாப்பு வேணும். வரக்கூடிய பாதிப்படாமல் உன்னை பாதுகாக்கப்படணும்னா நீ வெற்றி பெற்ற நபராக இருக்கணும். இன்றைக்கு எதில் நீ வெற்றி பெறணும்னா, ஒரு காரியம் வரும்போது உன் கண்ணு தேவனை பார்க்குதா மனுஷனை பார்க்குதா? கண்களை மூடுவோம். இன்னைக்கு அவனுடைய பார்வையில் ஒரு வெற்றி பெற்றுட்டேன்னா, உன் பார்வையில் ஒரு வெற்றி பெற்றுட்டேன்னா, இன்றைக்கு தேவனை பாதுகாக்க விரும்புகிறா. உன் பார்வையில் ஒரு வெற்றி பெற்றுடணும். ஒரு தேவை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு நெருக்கடியை வரும்போது உன் கண்கள் யாரை பார்க்குது? எஸ்ரா தேரின் வேத பாரகன், நல்ல பைபிள் படிக்கிறாள், ஆனால் யாரை பார்த்தான்னா, சாதாரண ஒரு தேவைக்கு கூட உன் மனுஷன் தான் பார்த்தான். சாதாரண மனுஷன் உப்பு தேவை, உப்பு கொஞ்சம் என்ன அவனை தான் பார்த்தான். சாப்பாட்டுக்கு மற்றவனை தான் பார்க்குறான். அவனுடைய அத்தியாவசிய தேவைக்கு அவன் யாரை பார்த்தான்னா, தேவனை பார்க்கல மனுஷனை பார்த்தான். அவன் அத்தியாவசிய தேவைக்கு சாப்பாடு அத்தியாவசிய தேவை, உப்பு அத்தியாவசிய, சாதாரணம் என்ன திராட்சை ரசம் இதெல்லாம் சாப்பாடு. அப்ப சொல்ற சாப்பாட்டுக்கு கூட அவன் வேற தான் பார்த்தான், சாப்பாட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு இல்லை, ஆள் கூட சப்போர்ட்டுக்கு ரெண்டு பேர் வேணும் அப்படின்னு கூட நம்ம ராஜா கிட்ட கேட்க விரும்பலை. கத்தர் என்றைக்கு அவனை பாதுகாத்தா தெரியுமா? கத்தர் தான் என்னை பார்க்கணும், கத்தர் தான் ஹெல்ப் பண்ணணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு என்றைக்கு அவன் ராஜாவை பார்க்குறத விட்டுட்டு என்றைக்கு அவன் கத்தரை பார்க்க ஆரம்பித்தானோ, அன்றைக்கு கத்தர் அவனுக்கு எந்த ஒரு பாதிப்படாமல் நண்பர்களாலேயோ எதிரிகளாலோ சத்ரு வழியில் இருக்கிறான், பதிவு இருக்கிற வழியில் இருக்கிறாங்க, திருடங்க வழியில் இருக்கிறாங்க, யாராலையும் எந்த பிரச்சனையும் பாதிப்பும் வராமல் அவனை சுகமாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு காரணம் என்ன அவன் சொல்கிறான், உபவாசம் பண்ணி தேவனை தேடினோம், மனுஷங்கிட்ட தேடுறத நாங்கள் கத்துறத தேடினோம், கர்த்தர் எங்கள் ஜபத்தை கேட்டறிஞ்சார். மனுஷங்கிட்ட கேட்காத, மனுஷ முகத்தை பார்க்காத, மனுஷ முகத்தை தேடாத, கந்தி கர்த்தர் நோக்கி பார். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வரக்கூடிய எனக்கு தேவை, எனக்கு ஒத்தாசை தேவைப்படுற நேரத்தில் நான் மனுஷனாக பார்க்கல
நான் கர்த்தரை பார்த்தேன். எனக்கு தேவைப்படுகிற நேரத்தில் நான் மனுஷனை பார்க்கல, நான் கர்த்தரை பார்த்தேன். உனக்கு தேவைப்படுற நேரத்தில் யாரை பார்க்குறேன்? மனுஷனை பார்க்குறேன், கர்த்தரை பார்க்குறியா? அதான் வெற்றி. சத்துரு என்ன செய்வான்? இன்னைக்கு செய்யணும், இன்னைக்கு காரியம் பண்ண, எதிர வெற்றி பெறணும். ஒரு தேவைக்கு கர்த்தரை பார்க்குறியா, மனுஷனை பார்க்குறியா? கர்த்தரை பார்த்தா ஜெயிச்ச, மனுஷனை பார்த்தா தோத்த. தோத்து போறவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவன் ராஜாவை பார்த்துருக்கிற வரைக்கும், ஐயோ என்ன தங்கத்து கொண்டு என்ன பண்ணது, பையன் வெளியில் நினைச்சு. என்னைக்கு அவன் கர்த்தரோட முகத்தை பார்த்தானோ, ராஜா கிட்ட கேட்கல, மந்திரி கிட்ட கேட்கல, போயிட்டே இருக்கிறான். ஒரு சின்ன பாதி பெறாம கர்த்தர் பத்திரமான கொண்டு போய் சேர்த்தான். ஏ அவன் கர்த்தரோட முகத்தை பார்த்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவைகள் வரும்போதும் தேவைப்படுகிற நேரத்திலும் மனித முகத்தை பார்க்காம கர்த்தருடைய முகத்தை பார்ப்போம்னா வெற்றி பெற்றவனாக இருக்கிறோம். அந்த வெற்றி தான் உன்னை பாதுகாக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட பார்வைக்கு நேராக எங்களை திருப்புங்க சாமி. அப்படிப்பட்ட பார்வைக்கு நேராக எங்களை திசை திருப்போம். ஆண்டவரே துதிக்கிறோம். எனக்கு உதவி தேவைப்படுற நேரத்தில், ஒத்தாசையை தேவைப்படுகிற நேரத்தில், ஆதரவை தேவைப்படுகிற நேரத்தில், ஒரு மனித முகத்தை நாங்கள் தேடாமல் தேவனுடைய முகத்தை தேடுவதற்கும், தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கும், ஆண்டவருடைய உதவியை கேட்பதற்கும் எங்களை தைரியப்படுத்தி, எங்களை உற்சாகப்படுத்தி, எங்களை உத்வேகப்படுத்தி, அந்த பாதையை நடத்தி ஒரு வெற்றி பெற்றவனாக ஆரம்பித்து ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே துதிக்கும் ஐயா. எதிர்கால மாத்திரமல்ல, கூட இருக்கிறவர்களாலேயும் எங்களுக்கு பாதிப்பறாமல் எங்களை பத்திரமா காத்துக்கோங்க சாமி. எஸ்தாவை பத்திரமா கொண்டு போய் சேர்த்ததை போல எங்களுடைய பத்திரமை பாதுகாத்து எங்களை கேட்க உதவி செய்ய கிருபைகளை தாங்கட்டும். இறக்கத்துக்கு ஒப்ப கொடுக்குறேன். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுநமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சுலபகாரங்களையும் மறவாதே. ஆமே.